புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கீழாநெல்லி தைலம் பூசி குளித்து வந்தால் தலை சுற்றல் விலகி ஓடும். உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு ஆலோசனை வழங்குவதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல 99% இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் தீர்வு எங்க இருக்குன்னு பார்த்தாக்க மூன்று எழுத்து சார், பணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சுத்தி சுத்தி தான் இருக்கு இல்லைங்களா. நாங்க எல்லாருமே 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழணும், அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. அதாவது இந்த பணம்ங்கிறது வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு அவசியமான விஷயம். அது இந்த காலகட்டத்துல சரியா தொழில் நடக்கலைன்னு ஒரு பக்கம் பண வருமானம் நிறைய ஏங்கி தவிக்கிறார்கள் மக்கள். அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ நல்ல அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய விதிகள் இருக்கிறது. இப்படி இப்படியெல்லாம் செய்தால் பணத்தை ஈர்க்கலாம் என்று பல விதிகள் உண்டு. நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதில் மிக முக்கியமான ஒன்று இந்த வசம்பு. இந்த வசம்பு தான் சில விஷயங்களை வசியப்படுத்தும். அதனால் வசம்பு என்ன பண்ணணும், எடுத்து வைத்துக்கொண்டு நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணும்போது பக்கத்திலே ஒரு வசம்பு துண்டு வச்சுக்கிடணும். அந்த வசம்பு துண்டை வைத்துக்கொண்டு நீங்கள் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யலாம். அந்த வசம்பை எடுத்து வைத்துக் கொண்டு உங்களுடைய பர்சில் வச்சுக்கிட்டு கூட வெளியே போகிற இடமெல்லாம் வச்சுட்டு போகலாம். ஆண்கள் சட்டை பையில் கூட வச்சுக்கிட்டு போகலாம். அப்படி வைத்துக் கொண்டு போகிற போது இந்த பணத்தை ஈர்த்து கொடுக்கிறது. எங்கெல்லாம் உங்களுக்கு பண வருமானம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டோ அங்கெல்லாம் அந்த பண வருமானத்தை இழுத்து கொடுக்குது. அப்படி கொடுத்தா போதுமே நமக்கு. அதனால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது அதே வசம்பத்துண்டை வைத்து அதற்கும் சேர்த்து அர்ச்சனை செய்து கொண்டு வரலாம். பிறகு அந்த வசம்பத்துண்டை எடுத்து உங்கள் பர்சிலையோ பாக்கெட்டையோ வச்சுட்டு வந்தால் நல்ல அளவிலே பொருளாதாரம் பெருகும். மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். நல்ல செல்வந்தராக வாழ்வதற்கும் நல்ல முறையிலே பண வருமானம் வருவதற்கும் இது உதவியா இருக்கும். நிச்சயமா சார், வசம்பு பிள்ளை வளர்ப்பான் மட்டுமல்ல பணத்தையும் வளர்ப்பான் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ அந்த வசம்பு வந்து நாங்க மாத்திட்டே வரணுமா இல்ல ஒரே இதுதான் வச்சுக்கணுமா? ஒரே வசம்பு துண்டு போறோம். அந்த வசம்பு துண்டையே பயன்படுத்திட்டு வரலாம். பல காலகட்டங்கள் அதை ஒன்னே வச்சு. ஆமா ஆமா, அந்த வசம்புக்கு வந்து அப்படி ஒரு சக்தி. நீங்க சொன்னீங்களே இந்த வயிற்று பிரச்சனை, அதுக்கு எல்லாமே கூட பாத்தீங்கன்னா வசம்பத்தான குழந்தைகளுக்கு கொடுக்கறோம். அந்த வசம்பத்தான் நான் சொல்றேன், அதை பிள்ளை வளர்ப்பான் அந்த வசம்பு தான் நீங்க பயன்படுத்தலாம். இந்த காரியங்களுக்கு எல்லாமே செல்வ வளத்திற்கு வசம்பு மிகப்பெரிய அளவிற்கு உதவுகிறது. தாந்திரீக பரிகாரங்களிலே மிக முக்கியமான இடத்திற்கு அந்த வசம்பு பெறுகிறது. அதனால வசம்பை பயன்படுத்துங்க, செல்வத்தை வசியப்படுத்துங்கள். நிச்சயமா சார், வசம்பு நம் வசம் இருந்தால் கவலை எதற்குன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நான் திருப்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? வசந்தி பேசுறேன். வசந்திமா சொல்லுங்க. ஓகே, அவருடைய பெயர் அம்மா? அவரோட பேர் மணியன். டேட் ஆஃப் பர்த்? 1971. வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லைங்க மேடம், அதனால கேட்கணும். பேச மாட்டேங்கிறாங்க, நடந்து கீழ் விழுந்துடுறாங்க. ஆமா, கவலையே படாதீங்க, இதற்கான அற்புதமான தீர்வுகள் சார் இப்ப உங்களுக்காகவே கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், எங்க வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லைங்க. என்ன பண்ணுது? கீழ விழுந்துடுறாங்க. சரி, நரம்பு தளர்ச்சிங்கிறாங்க, மூளைச்சுருக்குங்கிறாங்க, எல்லா ஸ்கேன எல்லாம் எடுத்து பார்த்தாச்சுங்க. சரிங்கம்மா. அதாவது அவருடைய அவருடைய ஜாதகத்துலம்மா, அவர் பிறந்திருக்கிறது வந்து மீன லக்னத்துல பிறந்திருக்காருமா. மீன லக்னத்துல அவர் பிறந்திருக்கக்கூடிய ராசி மேஷ ராசி, சரிங்களா? அப்ப அவருடைய ஜாதகத்துல இப்ப என்ன திசை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு திசை நடக்குதுமா. அந்த ராகு பகவான் அவருடைய கால் பகுதியிலே அமர்ந்திருக்கிறார். இது வேற ஒண்ணுமே இல்லை, அவர் கால்கள் பலம் இழந்து இருக்கின்றன, இதுதான் காரணம். அப்ப ராகுவுடைய இந்த அமைப்பு தான் அவருக்கு இந்த நரம்பு சுருண்டு போய் இருக்கிறது. சில பேர் பாத்தீங்கன்னா வேரிகோஸ் வெயின்ஸ்மாங்க ராகு இந்த அமைப்பில் இருந்தால். சில பேருக்கு அடிக்கடி காலில் ஆக்சிடென்ட் ஆகும் இந்த அமைப்பு இருந்தால். அதனால அதுதான் உங்கள் வீட்டுக்காரருக்கும் தெரிகிறது. இதற்கு நல்ல ஒரு எளிமையான பரிகாரம் உண்டுமா?
நீங்க என்ன செய்யணும்னா, செவ்வாய்க்கிழமைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த செவ்வாய்க்கிழமைகள் அன்று அருகில் உள்ள ஆலயத்திற்கு கொஞ்சம் வேப்பம் தழைகளை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். வேப்ப இலை வேப்பம் தழையை கொண்டு போய் இந்த கோயிலுக்கு கொடுத்து உங்களுடைய அன்பு கணவர் பெயரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. தொடர்ச்சியாக ஓராண்டு அர்ச்சனை பண்ணுங்க செவ்வாய்க்கிழமைகளில். அப்படி செவ்வாய்க்கிழமைகள் ராகு காலம் வரும் பாருங்க, மத்தியானம் 3 4:30 மணி வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அன்பு கணவர் பெயரில் கோயிலில் துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க, நல்ல முறையில் மாற்றம் தெரியும். அதே போல உங்களுக்கு வந்து காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு பாருங்க ஆர்எஸ் புரத்தில், அங்கே சென்று அடிக்கடி வழிபட்டு வாருங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள், பசும் நெய் தீபம் ஏற்றி காமாட்சி அம்மனை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கை துணைவருடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும், அவருடைய உடல் நலம் சீராகும், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். வாழ்த்துக்கள். சார், அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க திருமணம் எளிது, விவாகரத்து அரிது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்க திருமணம் அரிது, விவாகரத்து எளிதா இருக்கு. சார், இந்த மாற்றம் ஏன், திருமண வாழ்க்கை ஏன் நறுமணமாக கமழ மாட்டேங்குது? அப்ப இந்த திருமண வாழ்க்கை வந்து நல்ல முறையில இருக்கணும் அப்படின்னா, இந்த விட்டு கொடுத்தல்ங்கிறது இல்லாம போயிருச்சுமா சொசைட்டில? அது இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லாம இருந்தது. இரண்டாவது, சுக்கர கிரகம் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது. பொதுவாகவே திருமண பொருத்தம் பார்க்கிற போதே அந்த களத்திர ஸ்தானம் எப்படி இருக்கு, ஒருத்தருடைய ஜாதகத்தில் இவருக்கு திருமணம் நடக்கணும்னு இருக்குங்க. அப்ப அந்த திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வராங்கன்னா பார்க்கக்கூடியவருடைய களத்திர ஸ்தானம் எப்படி இருக்கு, அதுல என்ன வீக்னஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து நிவர்த்தி பண்ணணும். அது பண்ணிய பிறகுதான் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கவே ஆரம்பிக்கணும். அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பரிகாரம் உண்டு அப்படிங்கறத பார்க்கணும். உதாரணமா, ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறக்கிறார், அவருக்கு வந்து திருமணத்துக்கு பார்க்க வராங்க, அவருக்கு இல்லை திருமணம் நடந்தவராக கூட இருக்கிறார், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு, எப்படி வேணா எடுத்துக்கிடுங்க. அப்போ திருமணம் நடந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை திருமணத்துக்கு பார்க்க வராங்க, வரும்போதே அந்த ஜாதகத்தை நாம் கவனித்து அதற்குரிய பரிகாரங்களை செய்தாலும் சரி, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அவருடைய லக்னத்திற்கு 7வது ஸ்தானத்துக்கு களத்தர ஸ்தானம்னு பேர். அதை வைத்துதான் இவருடைய வாழ்க்கை துணைவன் துணைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஒரு மேஷ லக்னத்தில் உள்ள ஒருத்தர் வருகிற போது 7வது ஸ்தானம் சொல்லக்கூடிய துலாம், அந்த ஸ்தானத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை திருமணம் பண்ணிய பிறகு பாதிப்புகள் வரும்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும், அந்த 7ஆம் இடத்திற்குரிய கிரகம் எதுன்னு பார்க்கணும். ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் உண்டு. அந்த கிரகத்திற்குரிய கிழமை, உதாரணமாக அந்த மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு 7ஆம் இடம் துலாம், துலாத்திற்குரிய அது வந்து சுக்கர கிரகம், அதுக்குரிய கிழமைக்கு பேர் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறோம். அந்த வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர கிரகம், அந்த 7ஆம் இடம் குறிக்கக்கூடிய கிரகம் என்ன கிரகம் பார்த்துக்கிட்டோம்னா சுக்கர கிரகம். அந்த சுக்கர கிரகத்தை சென்று நாம் வழிபடணும். எப்படி வழிபடணும்னா, கஸ்தூரி மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, கஸ்தூரி மஞ்சள் கோரோஜனை. 3வது விஷயம், அந்த கிரகத்திற்குரிய பூ உடைய வண்ணம். உதாரணமா நீங்க சுக்கர கிரகம்னா வெள்ளை வண்ணம், அந்த வெள்ளை வண்ணத்திற்குரிய மலர், வெள்ளை மலர் ஒன்று நீங்கள் வந்து ஒரு நந்தியாவட்டியை வைக்கலாம், ஒரு மலரை வைத்து மல்லிகைப்பூ இப்படியோ மலரை வைத்து அந்த அம்மனுக்கு அந்த சுக்கர கிரகத்திற்கு அர்ச்சனை செய்து வரலாம். அப்படி தொடர்ச்சியாக செய்து வந்தாலே திருமண வாழ்க்கை வந்து உங்களுக்கு ரொம்ப இனிமையான வாழ்க்கையாக இருக்கும். நேற்று வரை எவ்வளவு கருத்து மாறுபாடு கணவன் மனைவிக்குள்ளே இருந்தாலும் அந்த 7வது ஸ்தானம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தை திருப்தி செய்தால் அப்போ பிரச்சனை வருவதில்லை. இதை கல்யாணத்துக்கு முன்னாலேயே பார்த்து அந்த 7வது ஸ்தானத்தை திருப்தி பண்ணிட்டாங்கன்னா திருமண வாழ்க்கை இன்னைக்குத்தான செய்யும், திருமணங்கள் அதிகமாகும், விவாகரத்துக்கள் குறையும், வாழ்க்கையை மகிழ்ச்சி பூக்களாக இருக்கும். நிச்சயமா சார், வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்காக பெரிய பெரிய பரிகாரங்கள் தேடிலாம் போவேனா, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டாலே போதும், சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்றதுதான் உங்களுடைய தனித்துவம், உங்க ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லணும் சார், அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். தொடர்ந்து பேசுவோம், இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், பண்டிட்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மாமா பையனுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவருடைய பெயர் மதன்ராஜ். டேட் ஆஃப் பர்த் 15/6/2002. 15/6/2002. ஓகே, பிறந்த நேரம் 5:55 காலை ஏஎம். ஓகே சார், ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? சிம்ம ராசி, மகன் நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவரு போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்றாரு. ஓகே, அவருக்கு மகம் நட்சத்திரம் வரல, அன்னைக்கு ஆயிலியம் நட்சத்திரம் தான் இருக்கு, கடக ராசி ஆயிலியம் நட்சத்திரம் வருது, சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் இல்ல, அதுக்காக சொல்றேன். அது மாலை நேரமா இருந்தா தான் அந்த மகம் நட்சத்திரம் வருது, அதுக்காக ஒரு முறை அவருடைய ஜாதகத்தை சரிபார்த்துக் கொள்வது நல்லது.
சரிங்களா? இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு காவல்துறையிலே வேலை கிடைக்கும் என்று அவருடைய ஜாதகத்திலேயே இருக்கு, சரிங்களா? சிறப்பாக அமையும். அவருக்கு நல்ல முறையில் வேலை அமைவதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, வேலை வழிபட்டு வர வேண்டும். முருகப்பெருமானுடைய வேல் இருக்கிறது இல்லையா, அந்த வேலுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் பாலாபிஷேகம் செய்து வர சொல்லுங்கள். நல்ல முறையில் அவருக்கு வேலை கிடைக்கும், அவருக்கு மிகச்சிறப்பான உயர்வுகளை வாழ்க்கையில் பெறுவார். அவர் ஜாதகத்தில் இருக்கியா, என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹரீஷ் பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 3/5/1994. ஓகே, பிறந்த நேரம் காலையில 5:10. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? திருவோண நட்சத்திரம், மகர ராசி. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? உங்களுடைய ஜாதகம் வந்து மேஷ லக்னத்துல இந்த மகர ராசியில பிறந்திருக்கீங்க. இயல்பாகவே உங்கள்ட்ட நிதானமாக எதையும் செய்யக்கூடிய ஒரு போக்கு உங்க ஜாதகத்துல தெரிகிறது, சரிங்களா? ஒரு மனசு தளர்ச்சி அடையக்கூடியது, நிதானமாக செய்யக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. நீங்க வந்து உங்களை கொஞ்சம் வேகப்படுத்தி கொள்ளணும், வேகப்படுத்தி கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்று இதுல இருக்கு. இரண்டாவது விஷயம், 2021 உங்களுக்கு வேலை கிடைக்கும். தொடர்ச்சியாக சில வேலைகள் நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க, அதற்கு பிறகுதான் நிரந்தரமான வேலை கிடைக்கும். அதனால உங்களை வேகப்படுத்திக் கொள்ளுங்கள், நிறைய முயற்சி செய்யுங்க, இன்னும் நிறைய படிங்க, உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். 2021 நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக அமைய போகிறது. வாழ்த்துக்கள் சார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சர்வசாதாரணமா மனிதர்கள் வந்து 100 தாண்டி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் அதுல பாதி வாழ்க்கை வாழ்வதற்கே வந்து மருத்துவமனையோட துணை இல்லாம நம்மளால வாழ முடியறது இல்லை இல்லைங்களா? நாங்க எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், அதற்கு வழிமுறை கொடுங்க. அற்புதமான வழிமுறைகளை எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க இன்னிப்போ அற்புதமான ஒரு காலகட்டம் நடந்திருக்கு, கந்த சஷ்டி நடந்து கொண்டிருக்கிறது. நாளைய தினம் கந்த சஷ்டி. அப்போ இந்த பெருவிழா நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்க மிக பொருத்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தமிழர்கள் தங்களை பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதற்காகத்தான் தமிழ் கடவுள் என்று முருகப்பெருமானை சொன்னார்கள். அந்த முருகப்பெருமானுடைய தத்துவமே நாம் ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாழ்க்கையை சொல்வது தான். ஒன்று, நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள், புற எதிரிகள், அக எதிரிகளை விரட்டுவது தான் அந்த சூரசம்ஹாரத்துடைய தத்துவமே அதுதான். புற எதிரிகள் என்ற சூரர்களை விரட்டிடலாம். அக எதிரிகள் என்ன செய்வது, உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள், இதை எப்படி எதிர்ப்பது அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆதிசங்கரர், அவருக்கு குண்ம வியாதி ஏற்பட்ட போது ஆதிசங்கரர் திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானை வழிபட்டார். சுப்பிரமணிய புஜங்கம் என்று ஒரு அற்புதமான அவருடைய ஸ்லோகம், அதை சொன்னால் வியாதிகள் எல்லாம் விலகுகிறது. அப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, முருகப்பெருமான் வழிபாடு அதை எப்படி செய்வதுன்னா, முருகனுக்கு விரதம் இருக்கணும். நாம் விரதம் இருக்கிற போது என்ன ஆகுறதுனா, நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, விரதம் இருங்கன்னு சொன்னாங்க. கிருத்திகை விரதம் இருங்கள், நீங்கள் ஏகாதசி விரதம் இருங்கன்னாங்க. சஷ்டி விரதம் 6 இருக்க வேண்டிய அவசியத்தை சொன்னார்கள். 6 நம்ம விரதம் இருக்கும்போது உடம்புக்கு நம்ம சாப்பிட்றதை விட்டுடுறோம், நம்ம உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது, எல்லா நோய்களையும் விரட்ட முடியும். ஆகவே நோய் குறைவதற்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுங்கள். சஷ்டி நடக்கிறது, இந்த சஷ்டி நேரத்திலே விரதம் இருந்து முருகனை வழிபடுவது, கந்த சஷ்டி கவசம் சொல்வது, சுப்பிரமணிய புஜகம் சொல்வது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப இளமையா, ரொம்ப சந்தோஷமா நீங்க வாழ முடியும். நிச்சயமா சார், வேலுண்டு வினையில்லைன்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க கணவருக்காக கேட்கணும். ஓகே, அவருடைய பெயரம்மா? அவர் பேர் கண்ணன். டேட் ஆஃப் பர்த்? கும்ப ராசி, புரட்டாதி நட்சத்திரம். ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 11/1/1970. 11/1/1970. ஓகேம்மா, பிறந்த நேரம்? கும்ப லக்னம் மேடம், கும்ப லக்னம். ஓகேம்மா, பிறந்த நேரம் அம்மா? 6:35.
கூடிய விரைவிலேயே கிடைக்கும். வாங்க வாங்க அப்படின்னு கவலையே படாதீங்கம்மா. அதற்கான விளக்கங்கள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. உங்க கணவருடைய ராசி கும்பராசி, அவருடைய லக்னம் வந்து தனுசு லக்னம்மா, சரிங்களா? அது கும்ப லக்னம் இல்ல, தனுசு லக்னம். அவருடைய ஜாதகம் கும்ப லக்னம், நீங்க கொடுத்த நேரம் தவறுமா? துலா லக்னமும் கிடையாதுமா? ஏன்னா காலையில 6:35 நீங்க நேரம் கொடுக்குறீங்க. 6:35 அப்படின்னு சொன்னால் அது வந்து அவர்கள் பிறந்திருக்கக்கூடியது அந்த மார்கழி மாசத்துல பிறக்கிறாரு. அப்ப தனுர் லக்னம் தான் வர இயலும். அது என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஜாதக நீங்க குறிப்புகளை சரியா கொடுக்கிற போதுதான் நம்ம உங்களுக்கு ஆன்சரும் சரியா கொடுக்க முடியும் இல்லைங்களா? அதனால குறிப்புகளை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் பிறந்திருக்கக்கூடியது 11:1 இருந்தால் அது தனுர் லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அலுவலக வேலைகளிலே கடந்த 2 ஆண்டுகளாகவே நெருக்கடிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த நெருக்கடி இப்பொழுது குரு பயிற்சி நடந்திருக்கு. அந்த குரு பயிற்சியின் காரணமாக இவருக்கு இந்த நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறையும். அடுத்து இந்த டிசம்பர் மாசத்திற்கு மேலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அலுவலக சூழ்நிலைகளிலே அவருக்கு நல்ல மாற்றம், எதிர்பார்க்கிற முன்னேற்றம் ஏற்படும். 2022 நீங்கள் வீடு வாங்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பிருக்கீங்க. யாரு பேசுறீங்க? முருகவேல் பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணுமா. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 2/2/1960. ஓகே சார், பிறந்த நேரம்? 10:10. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி மீன ராசி. ஓகே, நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்கு இப்போ 60 வயசு ஆயிடுச்சு மேடம். சரிங்க ஐயா, இது எதுக்கு பரவாயில்ல, ஒரு 60 வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டேன். இனி எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் மேடம். ஐயா, ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. கவலையே படாதீங்க, சருப்பு அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க வந்து மீன லக்னம், மீன ராசியில பிறந்திருக்கிறீங்க. பிறருக்கு உதவக்கூடிய நல்ல மனப்பான்மையை ஆண்டவன் வழங்கி இருக்கிறான் உங்களுக்கு. நல்ல மனதுடையவர் அப்படின்னு உங்க ஜாதகத்திலேயே தெரியுது. உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துல கேதுவும் 7 ராகுவுமா ஒரு கர்ம தோஷம் இருக்கு. இதனால் வாழ்க்கை ஒரு ஏற்ற இறக்கமாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நரசிம்மரை வழிபடுங்க. புதன்கிழமைகளில் நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான எதிர்காலம் அமையும். சிலருக்கு இப்போ வயிற்று பிரச்சனை, பேக் பெயின் போன்ற சில தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் நீங்குவதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறதுக்கும் நீங்கள் நரசிம்மரை வழிபடுங்க. 60 வயதிற்கு மேலே என்ன தேவைன்னா மன நிம்மதி, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, அதுதானே வேணும் இல்லைங்களா? அதற்கு உங்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் உண்டு. தொடர்ச்சியாக நரசிம்மர் வழிபாடு நீங்கள் செய்து வருவது, புதன்கிழமைகளில் செய்து வருவது எல்லா வகையான மன நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? என் பேர் சிவச்சந்திரன். எங்கிருந்து கால் பண்றீங்க ஐயா? திண்டிவனத்துல இருந்து சார். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 5/10/1989. 5/10/1989. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 6:15, வியாழக்கிழமை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? விருச்சிக ராசி, அனுசு நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்கு வந்து இப்ப கல்யாணம் ஆச்சு, எங்க ஒய்ஃபும் விருச்சிக ராசி தான். சரிங்க, கல்யாண ஆனதுல இருந்து ரொம்ப கஷ்டம் ஆகுது. அதுக்கு முன்னாடி நிறைய வருமானம் வரும், இப்ப வருமானமே வர மாட்டேங்குது. சார் கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே வணக்கம். வணக்கம் வணக்கம். அதாவது உங்களுடைய ஜாதகத்துல நீங்க விருச்சிக ராசின்னு சொல்லும் போதே 7.5 உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு, சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா திருக்கணிதப்படி ஜனவரி மாசம் முடிஞ்சிருச்சு, வாக்கியப்படி டிசம்பர் 26 நம்ம சனி பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவிக்கும் விருச்சிக ராசின்னு சொல்லும் போது 7.5 நடக்குது. ஒருத்தருக்கு 7.5 குடும்பத்தை நடத்துறது கஷ்டம், ரெண்டு பேருக்கு 7.5 போது நிறைய கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்திருக்கும். இந்த 7.5 நடக்கிற போது தான் திருமணமும் ஆயிருக்கு, அதனால நீங்க கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க நிம்மதி கொள்ளலாம், ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு பிறந்து கொண்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மகர ராசியை நோக்கி இப்போ அமைவதனால உங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய ஆண்டு புத்தாண்டு பிறக்க போது பாருங்க, அதுலேருந்தே இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிடும், பொருளாதார நிலை உயரும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம் வரப்போகுது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க, உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடுங்கள். பெற்ற தாயை மறப்பதும்
குலதெய்வத்தை மறப்பதும் பெரும் தவறு. அதனால குலதெய்வத்தை சென்று வழிபடுங்க, உங்க வாழ்க்கை உயரும், நீங்க நல்ல முறையில வாழறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான செல்வ வளமிக்க வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றிமா. இந்த நிகழ்ச்சியிலே எங்களை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் நேரிலே தொலைபேசி வழியாக எங்களிடம், நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்களிடம் ஆலோசனை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.